ஹலோ விஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா இப்போ தமிழகத்துல கொரோனா பரவல் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு இந்த கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க முன்கள பணியாளர்களான மருத்துவர்கள் சுகாதாரத்துறையினர் காவல்துறையினர் இரவும் பகலும் தூங்காமல் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டியே உழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் மக்களாகிய நம்ம இதுக்கு ரொம்பவே அலட்சியம் காட்டிகிட்டு வந்துட்ருக்கோம் மக்கள் சில பேர் ரொம்பவே முட்டாள்தனமான காரியங்களை நிறையவே செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய மக்கள் இந்த கட்டுப்பாடுகளுக்கு ஒத்துழைச்சாலும் சில மக்கள் தான் ரொம்பவே மோசமான விஷயங்களை செஞ்சுருக்காங்க சமீபத்தில் ஒரு விமானத்தில் வச்சு திருமணம் நடந்தது அந்த விஷயத்தை பற்றி பலரும் பரபரப்பாக பேசிட்டு வந்தாங்க இப்போது இந்த லாக்டவுன் எப்போ முடியும் அப்படின்னு பலருக்கும் தெரியலை இன்னும் சில மாதங்கள் கூட இந்த லாக்டவுனை அதிகரிக்க செய்யலாம் ஏன்னா கொரோனா பரவல் அதிகமாக இருக்கு அதனால எல்லா பேருமே திருமண நிகழ்வுகளை உடனே நடத்தி ஆகணும் இனிமேல் லாக்டவுன்ல நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயிக்கப்பட்ட திருமண தேதியை மாத்தி இப்போ முன்கூட்டியே எல்லா பேரும் அவசர அவசரமா திருமணத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படியாவது திருமணத்தை முடிச்சா போதும் அப்படின்னு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை கூட கூப்பிடாம நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களை மட்டும் வச்சு சிம்பிளா கோவிலையோ இல்லைனா வீட்டிலேயோ தாலி கட்டி கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க ஆனால் சில நபர்கள் கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தணும் அப்படின்னு இந்த சூழ்நிலையில கூட ரொம்ப முட்டாள்தனமான காரியங்களை செய்கிறாங்க அப்படி செஞ்ச காரியம் இந்த திருமணம் நடந்தது மதுரையை சேர்ந்த தீக்ஷா மற்றும் ரமேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் திருமணம் இந்த ரெண்டு பேரோட உறவினர்கள் என்ன ஸ்பைஸ் நிறுவனத்திலேருந்து ஒரு விமான வாடகைக்கு எடுத்திருக்காங்க அந்த விமானம் மதுரை டு தூத்துக்குடி போகக்கூடிய ஒரு விமானம் அந்த விமானத்தை வாடகைக்கு எடுத்து விமானத்திலே திருமணத்தை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அந்த விமானத்தில் மணப்பெண் மனமாப்பிள்ளை மற்றும் கேமராமேன் ஃபோட்டோகிராஃபர் அதுக்கப்புறமா உறவினர்கள் அங்கே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் பைலட் எல்லாத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பேர் ஒரு விமானத்தில் இருந்திருக்காங்க அந்த விமானமானது இருந்து கிளம்பி தூத்துக்குடி போயிடுச்சு இருந்து கிளம்பி மீண்டும் மதுரை வரும்போது நல்ல நேரம் பார்த்து நடுவானில் வச்சு தாலி கட்டியிருக்காங்க இந்த விஷயமானது வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு ஆனால் இந்த விஷயத்துக்கு பொதுமக்கள் எல்லா பேருமே தங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆனால் எந்த நேரத்தில் ஆசைப்பட

நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு இருக்காங்க யாரை கேட்டு நூத்தி முப்பது பேரை ஒரு விமானத்தில் அனுமதிச்சு அதுவும் நடுவானில திருமணத்தை நடத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர்களை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்பைஜெட் நிறுவனத்துக்கிட்ட உரிய விளக்கம் கேட்டு விமான போக்குவரத்து இயக்குனராக நோட்டீஸும் அனுப்பி இருக்காங்க இந்த விஷயமானது இப்போ பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கேன் சமீபத்தில் இந்த வீடியோவை பார்த்த பலரும் இந்த இதை திட்டா வந்துட்டு இருக்காங்க இந்த கொரோனா காலகட்டங்களில் எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த திருமணத்துக்கு கிட்டத்தட்ட ஏழில் இருந்து எட்டு லட்சம் ரூபாய் வரையுமே செலவழிச்சிருக்காங்க பேசுவாங்க இந்த திருமணத்தை ஆடம்பரமா நடத்தாம சிம்பிளா நடத்திட்டு மீத இருக்கக்கூடிய பணத்தை கொரோனா நிவாரண நிதிக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் பல பேர் கேட்டு வந்தாங்க இப்போ இந்த செயல பத்தின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்